தெளிவு குருவின் திருமேனி காந்தல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருமேனி காந்தல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் என்று திருமூலர் பாட்டு இருக்கு. நம்ம ஐயாவை வந்துட்டு பார்த்துருக்கோம், ஐயா கூட பழகியிருக்கோம், ஐயா சொற்பொழிவை கேட்டிருக்கோம், ஐயாவோடைய திரு உருவை வந்துட்டு வணங்கியிருக்கோம். எனக்கு வந்துட்டு என்னோடய அனுபவத்தை நிறையா இடத்துல நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். பட் இப்போயும் வந்துட்டு பதிவு செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். அதனால் வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்ன்ட்டு பல இடத்துக்கு போன சிறு வயதுலேருந்து பல இடத்துல வந்துட்டு ஒரு என்னுடைய தேடலுக்கேற்ற குரு அமைவாருன்ற நம்பிக்கையில் சுற்றிட்டு ஒரு நாள் திடீர்னு வந்துட்டு வேலைக்கு போகும்போது காரில் யாரோ வந்துட்டு எனக்கு அப்போது வாட்ஸ்அப்பில் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ வருது. அது நம்ம ஐயாவுடைய கண்ணீர் சிம்ம குரலில் வந்துட்டு கேள்வி பதிலன்ட்டு இருந்தது. அதில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்கவே உடனே வந்துட்டு அந்த ஃபோன் நம்பர் கூப்பிட்டேன். காலைல ஒரு 11 மணி இருக்கும். ஃபோன் நம்பர் கூப்பிடவே ஒருத்தர் எடுத்தார், ஒரு பெரியவர் எடுத்தார். எடுத்துட்டு இந்த மாதிரி நான் கேட்டேன் ஆடியோவை, ஆமாம் சொல்லுங்கன்னு சொன்னார். உடனே வந்துட்டு இந்த மாதிரி நான் பார்க்கணும் ஐயாவைன்ற சொன்னேன். அவர்கிட்ட பேச முடியுமான்னு கேட்டேன். நான் தான் பேசுகிறேன்னு சொல்லும்போது எனக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி போன குருக்கள் கிட்டலாம் குறைஞ்சது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போனால் தான் அவங்கள பார்க்க முடியும் இல்லை பேச முடியுன்ற மாதிரி இருக்கிறச்சே, இந்த மாதிரி ஒரு குரு சொல்லவே அப்படியான்னு சொல்லிவிட்டு நான் நேராக வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டு, அதாவது ஓஎம்ஆர் தாண்டி ஆஃபீஸு, அங்கே போயிட்டு என்னால் அங்கே ஆஃபீஸில் இருக்க முடியல, நான் பார்க்கணும்னு சொல்லவே சரி வா இன்றைக்கி சாயங்காலம் கூட வா வீட்டுக்கு பேசலான்ட்டு சொல்லவே உடனே ஆஃபீஸுக்கு போயிட்டு என் ஃப்ரெண்டு நண்பன் யுவராஜ்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசினார், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லவே அவரும் வரேன்னு சொன்னார். ஆனால் என்னால் ஆஃபீஸில் வந்துட்டு உட்கார முடியல. உடனே அர்ஜென்ட்டாக வந்துட்டு ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டுட்டு மத்தியானமே சாப்பாடு வேலை முடிஞ்சதும் கிளம்பிட்டேன். சாயங்காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு மீட் பண்ணுறதா இருந்தது. உடனே வந்துட்டு என்னால் பொறுக்க முடியாமல் 3 மணிக்கே வந்துட்டு கிளம்பி நேராக ஐயா ஐநாவரம் வீட்டுக்கிட்ட வந்துட்டு போயிட்டேன். போயிட்டு விலாசம் தேடி சுற்றிக்கிட்டு இருக்க என்னால் கண்டுபிடிக்க முடியல வீட்டை. ஒரு 4 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன். 4 வாட்டியும் அவர் தான் எடுத்தார். பொறுமையாக விலாசம் சொன்னார், ஐயா என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லவே நான் வெளில தான் வந்து நிற்கிறேன் வான்னு சொன்னார். அப்படி ஒரு குரு அவ்வளோ தூரம் எளிமையாக நான் உங்களுக்காக வீட்டுக்கு வெளில வந்து நிற்கிறேன் தெருவில் நீ வான்னு சொல்லி நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. போனதும் வெளில நின்றுட்டு இருந்தார். அப்போ அன்னைக்கு காலில் உழுந்து அவர்கிட்ட சரணடைஞ்சது தான். ஒரு காலத்தில் அவர் சொன்ன வழியில் வந்து பாடம் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி அனுபவமும் இல்லை இப்போ இது கிடச்சிருக்கும். ஒரு பீரியடில் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை, ஐயா வந்துட்டு வீட்டுக்கே நேராக கிளம்பி வந்துட்டார். எங்கள் வீட்டுக்கு நேராக கிளம்பி வந்து வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு பேசிட்டு வந்துட்டு போனார். அந்த அளவுக்கு வந்துட்டு ஐயா அவ்வளோ நெருக்கமாக எல்லோரு கூடியும் என்கிட்டன்னு மட்டும் இல்லை எல்லாரு கூடயும் அவ்வளோ அன்பாக இருந்து அவ்வளோ ஒவ்வொரு சீடரையும் அவ்வளோ அன்பாக பார்த்துப்பார். எல்லாரும் கேட்டிருக்காங்க என்ன இன்னும் எல்லாரும் வந்து குருவுக்கு தான் ஆசீர்வாதம் காமிக்கிறாங்க, இங்கே மட்டும்தான் இந்த ஆசிரமத்தில் மட்டும்தான் என்ன குரு வந்து சீடர்களுக்கு ஆசீர்வாதம் காமிக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அது எல்லாமே நம்மளுக்கு தெளிவுபடுத்துறது ஒரு குரு எதுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் காமிக்க, நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆன்மா வந்து மேல்நிலை அடையணுன்றதுக்காக. பட் எல்லா இடத்துலையும் மாறாக வந்து குருவுக்கு மரியாதை செய்கிறது அது மட்டும்தான் செய்வோம். ஆனால் நம்ம ஆசிரமத்தில் மட்டும்தான் குருவே வந்துட்டு எல்லா சீடர்களுக்கும் ஆரத்தி காட்டி நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆன்மா அந்த இறைநிலையை அடையணுன்றதை உணர்த்தி காட்டுறது. அதே மாதிரி ஐயா கொடுத்த பாடம் வந்து ரொம்ப அழகான பாடம். நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், அதில் ஆராய்ஞ்சதுனால சொல்கிறேன். ஐயா அந்த பாடத்தை நீங்கள் வந்துட்டு பயிற்சி பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற அனுபவமும் தெளிவும் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா ஐயா கூட இருந்து ரொம்ப நெருக்கமாக வந்து ஐயா கிட்ட உபதேசம் வாங்கி அதை பயிற்சி பண்ணோம். நானும் யுவராஜ் எங்கள் வீட்டில் லக்ஷ்மி நாங்கள்லாம் வந்துட்டு அதை வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக இருந்து பயிற்சி பண்ணோம். அப்போ ரொம்ப கொஞ்சம் பேர் இருப்போம், 10 பேர் இருப்போம் இல்லை சாமி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 பேர் தான் இருப்போம். அங்கே நடக்கும்
இது பாடமெல்லாம் அங்கே நடக்கும். ஸோ 10 பேர் தான் இருப்போம். அப்பயும் வந்துட்டு ஐயா யாரும் சாப்பிடாமல் போகக்கூடாது. காலையில் வந்ததும் முதல்ல என்ன கேட்பாருன்னா, என்ன ஐயா சாப்பிட்டு வந்தீங்களா, சாப்பிட்றீங்களா? மத்தியானம் அப்போது அங்கே கீழே உட்காந்துக்கிட்டு 10 தான் இருப்போம். ஐயா வீட்டு மருமகங்க அவங்க சமைச்சு போடுவாங்க. அப்போ அங்கே உட்காந்துக்கிட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு ஈவினிங் 5 இருக்கும் கிளாஸ் நடக்கும். ஐயா எங்களை நாங்கள் எப்படி பாடம் பண்ணுறோம் செக் பண்ணுவார். ஐயா உட்காந்து உபதேசம் கொடுப்பார். என்ன சொல்கிறேன்னா, ஐயா இருக்கும்போதே ஐயா வந்து அவ்வளோ அன்பாக எல்லாரும் மேலே இருந்தார். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், ஐயா கடைசியாக பேசும்போது கூட சொன்னார், இந்த ஆசிரமத்துக்கு வந்து போன வரைக்கும் யாருக்குமே ஒரு விபத்தோ இல்லை அசம்பாவிதமோ நடந்ததே இல்லை. எங்கே போனாலும் இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஐயா இருக்கும்போதே நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு வழிபாடு செய்வார். ஏன்னா ஐயா கூட இருந்ததுனால, ரொம்ப நெருக்கமாக வந்துட்டு கொஞ்ச நாள் பயணித்ததுனால வந்துட்டு எனக்கு அது தெரியும். ஏன்னா ஐயா எப்படி சூழ்ச்சுமத்துலேயோ வந்துட்டு நம்மளுக்கு பேசுவார், இல்லை ஐயா இருக்கும்போது நேர்லேயோ வந்துட்டு நம்மளை எப்படி பார்த்துப்பாருன்னு நிறைய அனுபவம் பெற்றிருக்கோம். ரொம்ப நெருக்கமாக இன்னும் இன்னும் சொல்லணும்னா, சில காலங்களுக்கு வந்து ஐயா கூட வார வாரம்லாம் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து பேசுகிற வந்து எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிது. வார வாரம் ஐயா வீட்டுக்கு போயிடுவோம், வார வாரம் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஐயாவோட நெருங்கி பழங்கிறதுனால சொல்கிறேன், ஒவ்வொரு சீடருக்கும் ஐயா நம்மக்கிட்ட பேசுகிறாரு பேசலான்றது இல்லை. இங்கே ஆசிரமம்ன்ட்டு இங்கே காலடி எடுத்து வச்சிட்டாலே நம்ம வந்து ஐயா கிட்டே வந்து சரணடைஞ்சிட்ட மாதிரி ஐயா நம்மளை வந்து பார்த்துப்பார். நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். சில நேரங்களில் திடீர்னு காலைல ஃபோன் பண்ணி வந்துட்டு கேட்பார், என்ன ஐயா எங்கேயா போயிட்டு வந்ததான்ட்டு. நம்ம வந்துட்டு நம்மளுக்கு பாடத்தில் ஒரு அனுபவம் கிடச்சிருக்கோம். ஏன்னா அவர் அங்கே இருந்து அந்த அனுபவத்தை பார்த்துட்டு, நான் அந்த அனுபவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஐயா அந்த அனுபவத்தை சொல்லுவேன், என்ன ஐயா இங்கே போனியா, இந்த மாதிரி ஆச்சா, இந்த மாதிரி ஆச்சா. எனக்கு நான் வீட்டில் உட்காந்து பாடம் பண்ணும்போது இருந்த கிடைக்கிற அனுபவத்தை அவரை வீட்டிலேருந்து காலைல 7 ஃபோன் பண்ணி சொல்கிறது வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது ஐயா இருக்கும்போது நான் சொல்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 முன்னாடி நடந்த கதைகள். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயம். அதே மாதிரி சில இடங்களுக்கு வந்துட்டு அனுபவத்தில் போகும்போது அங்கே வந்து ஐயாவை பார்ப்போம், அதை முடிச்சுட்டு வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணுவார், என்ன ஐயா இது பேசணுமே. அங்கே சில விஷயங்கள் பேசியிருப்பார், அதை முடிச்சுட்டு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு, என்ன ஐயா இதை பேசணும், இல்லை முடிச்சிடலாமா, ஆ முடிச்சிடலாங்கய்யா, நீங்கள் சொன்னால் சரிங்கய்யா, அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐயா வந்துட்டு இங்கே பேசுகிறாரு, பேசிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு இல்லையா, அந்த எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு யூடியூப்பில் போடுறோம். எதுக்கு மெயினாக போடுறோன்னா, நான் ஆரம்ப காலத்தில் வந்துட்டு ஐயா கிட்டே கேட்கும்போது நம்ம சீடர்கள்னா ஒரு 10-15 இருக்கும், இன்னும் கொஞ்சம் வெளியில் மக்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு ஐயா சொல்கிறது எல்லாருமே வீடியோ கேட்டு தான் இப்போ வந்திருப்போம். நாங்கள் வந்து ஒரு 10 முன்னாடி எல்லாம் வீடியோலாம் எதுவுமே இல்லை, ஒரு 10 இருந்தது. அப்போது கேட்கும்போது ஆமாம் சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு அவருக்கு விருப்பம் இல்லை அதில், அதுக்கப்புறம் ஆமாம் எல்லாருக்கும் தெரியணும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு வீடியோ போட ஆரம்பித்தோம். இந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு கருத்துமே நம்மளுடைய கடுமை. அடுத்த தலைமுறை நம்ம எல்லா ஐயாவும் வந்து பார்த்துட்டோம். நம்மளுடைய அடுத்த கடமை, முக்கியமான கடமை என்னென்னா, ஐயா சொல்லி தந்த பாடத்தை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு கடைப்பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தீவிரமாக பாடம் செய்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ காலையில் ஒரு 1/2 உட்கார சொன்னாங்க, நான் கடமையே உட்காடுறேன், எனக்கு நான் ஞானி ஆகிடுவேன்னு சொன்னேன், ஞானி ஆகவே மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம மனசு வந்துட்டு எப்படி தெளிவுபடுதுன்னு பார்க்கணும். அதுதான் ஐயா எல்லா வீடியோலேயும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு, நீ முதல்ல தெளிவாயிரு, அப்புறமா கடவுளை தேடு, உன் குடும்பத்தை நீ முதல்ல பாரு, அப்புறமா நீ கடவுளை தேடுன்னு தான் சொல்லியிருக்காரு. தவிர்த்து நான் நீ முதல்ல கடவுளை தேடு, மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லவே இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஞானிகள் எல்லாருமே வந்துட்டு கடவுள் பற்றி நிறையா பேசியிருக்காங்க. ஐயா ஒருத்தர் தான் இங்கே நம்மக்கிட்ட, உன்னை நீ முதல்ல தெரிஞ்சிக்கோ, உனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிக்கோ, உன்னை நீ ஆராய், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கடவுள் உனக்குள்ளே வந்து உட்காந்துடுவார். கடவுள் வந்து உனக்குள்ளே மறைஞ்சி இருக்காரு, அதை நீ அந்த திரையை எடுக்கணும்னா உன்னுடைய பிரச்சனைகள்லேருந்து உனக்கு தெளிவு வரணும், உன் மனசு தெளிவு வரணும். உன் மனசு தெளிவு வராமல் உன்னால் வந்து கடவுள் என்ற ஒரு விஷயத்தை தேடி பயணம் செய்யவே முடியாதுன்னு தான் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி குடும்பத்தையும் பார்க்கணும், நம்ம தொழிலையும் பார்க்கணும், அதே மாதிரி இறைவனையும் வந்துட்டு பார்க்கணும்னு தான் ஐயா சொல்லியிருக்காரே தவிர்த்து, எந்த காரணத்தை கொண்டோ குடும்பத்தை விட்டுட்டோ தொழிலை விட்டுட்டோ நீங்கள் இந்த பாதையில் மட்டும்தான் வரணும்ன்ட்டு சொன்னதே இல்லை. ஏன்னா இது எல்லாமே மாறுபட்டு இருக்கும். இப்போ நம்ம இவ்வளோ பேர் ஈற்று வந்திருக்கோம்னா ஏன் வந்திருக்கோன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா
இவ்வளோ விஷயம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஞானிகள் எல்லாம் நம்மளுக்கு புரியாமல் சொல்லிட்டு போயிருக்காங்க. கடவுளை பற்றியோ இல்லை நம்மளுக்குள்ளே இருக்க இறை நிலையை பற்றியோ எந்த ஞானியும் வந்து தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லலாம். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஐயா பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, இன்னைக்கு இருக்கிற வந்துட்டு அனுபவத்துக்கு, நம்மளுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு. அதுலேருந்து வெளில வந்து இறைநிலையை எப்படி அடையணும்ன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால் இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம ஐயா கொடுத்த உபதேசத்தை வந்துட்டு எவ்வளோ தீவிரமாக கடைப்பிடிக்கிறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஐயா மேலே பக்தி இருக்குது. எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு அளவு கடந்தால் பக்தி இருக்குது எல்லாருக்குமே, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஐயா எதுக்காக இவ்வளோ பேசினார் நம்மளுக்காகன்ட்டு யோசிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ வரும், இங்கே இருக்கும், ஒரு நாள் இருக்கும், பார்க்குறோம் போயிடுறோன்றது இல்லை. ஐயா கொடுத்த பயிற்சி, நம்ம எல்லாருமே உபதேசம் வாங்கி இதோடைய நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லி அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை எல்லாரும் புரிஞ்சிக்கணும். ஏன்னா ஐயா வந்துட்டு அடிக்கடி சொல்லுவார், நான் பாறையில் விதை விதைக்கிறேன், முளைக்கிறது தானாக முளைக்கோன்ட்டு. அந்த மாதிரி முளைச்சவங்க தான் நம்ம எல்லாமே. இவ்வளோ எவ்வளையோ பேர் வந்துட்டு லட்சக்கணக்கில் யூடியூப்பில் பார்க்குறாங்க, ஆனால் இங்கே எத்தனை பேர் வந்திருப்போம்? ஒரு 1000 பேர், 2000 பேர், ஒரு 10,000 உபதேசம் கொடுத்துருப்பார் ஐயா, இல்லை 15,000 உபதேசம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எவ்வளோ பேர் இந்த வீடியோவை பார்த்துருப்போம், எவ்வளோ பேர் கேட்டிருக்கோம். எல்லாமே பாறையில் போட்ட விதைகள், அதில் நம்ம முளைச்சி ஓரளவுக்கு தெளிஞ்சு இங்கே வந்திருக்கோம்னா இதை நம்ம எப்படி மரமாக்கி நம்ம இன்னும் ஒரு 10,000 விதைகள் எப்படி போடுறதுன்னு பார்க்கணுமே தவிர்த்து, இதை வந்து இங்கேயே கேட்டுட்டு இங்கேயே விட்டுட்டு, இல்லை நான் ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுறேன், 1 மணி நேரம் பண்ணுறேன், ஓகே மாதத்துக்கு 1 நாள் வரேன், அன்றைக்கி மட்டும் போயிட்டு அட்டனன்ஸ் போட்டு வரேன்னு சொல்கிற இடம் இல்லை இது.